அணி அணி அப்ப இருக்க விளையாட்டு பார்த்தாரு சந்தோஷப்பட்டாரா சந்தோஷப்பட்டாராவா பத்து நிமிஷம் கண்டினியூஸ் விடாம கை தட்டிக்கிட்டே இருந்தாரு நான் பாக்குறேன் தெரிஞ்ச உடனே முதல்ல திருப்பிட்டு நைசா போயிட்டாரு லட்சுமி லட்சுமி அப்ப இன்னைக்கு விளையாட்டு பார்த்தாரா கோபப்பட்டாரா கோபப்பட்டாரு யாரோட பார்த்தா அப்படியே ஸ்டன் ஆயிட்டாரு அணி அணி ஒரு நிமிஷம் மறுபடியும் என்னையா அப்பப்பா இப்ப எதுக்கு என் கால விழற மார்னிங் மேட்சுக்கு போறப்போ உங்களை கும்பிடாம போயிட்டேனே அதனால பெனால்டியோட சேர்த்து இப்ப கும்பிடுறேன் இது கொண்டு குறைச்சல இல்ல ஆனா உன் உத்தியோகத்தை பத்தி உங்க அப்பா நோ அண்ணி நோ சென்டிமெண்ட்ஸ் நோ சேட் ஃபீலிங்ஸ் டுடே இன்னைக்கு இந்த சந்தோஷமான நேரத்தை நாம செலிப்ரேட் பண்ணணும் இன்னைக்கு தேதி என்ன பத்து பத்து அண்ணி வர மாசம் பத்தாம் தேதிக்குள்ள இந்த சின்ன தம்பி சின்ன சைஸ் ஆபீசர் ஆக போறேன் ஏ யாராவது உத்தியோகம் தரேன்னு சொல்லிருக்காங்க தரேன்னு சொல்லல வாங்கி தரேன்னு சொன்னாரு எங்க கோச் நோ டவுட் அண்ணி இஸ் டேம் ஷூர் அதுக்கப்புறம்னா அப்பா வாசல்ல உட்காந்துருந்தா பின்கேட் வழியா திருட ஆட்டம் வருவேன் நினைச்சீங்களா மெயின் கேட் வழியா சும்மா பந்தாவா உள்ள வருவேன் வந்து அண்ணி இன்னைக்கு மெனு வேணும்னு கேப்பேன் அப்ப நீங்க சாப்பிட ஏதாவது வைப்பீங்க இல்லையா அதை ருசி பார்த்துட்டு சின்ன நேட்டம் என்ன அந்த பாயசத்துல உப்பு குறைச்சலா இருக்குது குழம்புல சக்கர அதிகமா இருக்குன்னு சொல்லி ஏகப்பட்ட கலாட்டம் பண்ணிடுவேன் அப்ப நீங்க உங்க பாணியில சேட் ஃபீலிங் காட்டுவீங்க பிரபுகுமார்ங்கிறவருக்கு போன் வந்திருக்கேங்க எங்க ஷாப்புக்கு பிரபுகுமாரா அந்த மாதிரி யாரும் இல்லையா இங்க நீதாயா உன் பேரு தானே பிரபுகுமார் உள்ள இருக்குங்க தேங்க்யூ ஹலோ மெதுவா பேசியா இது லோக்கல் கால் சாரிங்க ஹலோ நான் சின்ன தம்பி ஸ்பீக்கிங் அதான் பிரபுகுமார் ஸ்பீக்கிங் யாரு நான் தான் ஓய் மன்மத ராஜா மன்மத ராஜாவா என்ன இந்த குரல் பொம்பளை குரல் ஆட்டம் இருக்குது இருக்கும்யா என் குரல் பொம்பளை குரல் ஆட்டம் தான் இருக்கும் என் பொண்டாட்டி குரல் ஆம்பளை குரல் ஆட்டம் இருக்கும் குரல் எப்படி இருந்தா உனக்கு என்ன நஷ்டம் அப்பா எப்படி இருந்தா எனக்கு என்ன நஷ்டம் அது சரி இப்போ நீங்க எதுக்கு போன் செஞ்சீங்க அதான் ஓய் ஃபுட்பால் கோச் சுந்தர்லிங்கம் உன்னை பத்தி ரெக்கமெண்ட் செஞ்சாரு என் ஆபீஸ்ல பிஆர்ஓ போஸ்ட் காலியா இருந்தா உனக்கு தர சொன்னாரு எனக்கு தரீங்களா சார் அப்போ என் கோச்சுக்கும் உங்களுக்கும் மெனி 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 தேங்க்ஸ் மோஸ்ட் வெல்கம் உங்க வாய்ஸ் எவ்வளவு ஸ்வீட்டா இருக்குங்க வேலை செய்வியா இல்ல பொம்பளை குரலா இருக்கேன்னு ஓடிடுவியா பெரிய ஆளுங்க நீங்க பொம்பளை குரலோ பெருச்சாளி குரலோ ஏன் குரல இல்லாத ஊமையா இருந்தாலும் நான் வேலை செய்வேங்க வெரி குட் தேங்க்யூ ஒழுங்கா மரியாதையா வேலை செய்யணும் சரிங்க ஒழுங்கா மரியாதையா வேலை செய்வேங்க என்னங்க நான் எப்ப வரணும் எங்க வரணும் அடையாளத்துக்காக அது வந்து எனக்கு வேலை நீயா இங்க எதுக்காக வந்த இங்க பாரு எனக்கு வேலை வாங்கி தரத்துக்காக ஒரு பெரிய மனுஷன் இங்க வர்றேன்னு சொன்னாரு நம்ம ரெண்டு பேரும் இப்படி பார்த்தாருன்னா அவ்வளவு நல்லா இருக்காது நீ மரியாதை வீட்டுக்கு போயிடு வெக்கமால அப்படின்னா நீதான எனக்கு போன் பண்ணது வேற வாய்ஸ்ல போன் பண்ணி உனக்கு வேலை வாங்கி தரேன்னு சொன்ன அந்த பெரிய மனுஷி நான் தான் வெரி குட் என்ன தேடிட்டு இருக்க கல்ல ஏதாவது கிடைக்குமா பாத்துக்கிட்டு இருக்கேன் எதுக்கு உன் பல்ல உடைக்கிறதுக்கு பல்ல உடைச்சிருவியா உடையா உடையா பாக்கலாம் ஐயோ இத பாரு என் நாட்டம் வேலை இல்லாத சாபம் கொடுத்தா உன்ன மாதிரி பொண்ணு கல்யாணம் ஆகாம போயிடும் எனக்காகாம போனா உனக்கு தான் நஷ்டம் போலாத நஷ்டம் அது சரி வேலையை பத்தி ஏன் கவலைப்படுற என்ன வேலைனாலும் நான் வாங்கி தரேன் விமானத்துல பைலட் ஆகணுமா நோ ப்ராப்ளம் ஷிப்ல கேப்டன் ஆகணுமா நோ ப்ராப்ளம் இல்லாட்டி போனா ட்ரெயின்ல டிக்கெட் கலெக்டர் ஆகணுமா வெரி வெரி ஈஸி என்ன வேலை வேணாலும் கேளு அஞ்சே நிமிஷத்துல வாங்கி தரேன் நல்லதுங்க அப்போ நீங்க எப்பவாவது எங்க வீட்டுக்கு ஒரு தடவை வந்தா பொண்ணை பார்க்கலாம் தேவையில்லைங்க உங்க பொண்ணு தினமும் எங்க வீட்டு வழியா தாங்க காலேஜுக்கு போறா ஒரு 100 தடவையாவது அவளை பார்த்திருப்போம் இப்ப மறுபடியும் இந்த பொண்ணு பாக்குற ஆர்ப்பாட்டம் எல்லாம் எதுக்கு சொல்லுங்க உங்க பொண்ணை என் பையனுக்கு பிடிச்சிருக்கு அது போதும் மத்த ஏற்பாடுகளை கவனிங்க நல்லதே நடக்கும் ப்ரொசீட் உங்களுக்கு பெரிய மனசு இருங்க சரிங்க கூடிய சீக்கிரம் வந்து பாக்குறேன் நல்லதுங்க வரேன் தம்பி சரிங்க அப்ப நானும் புறப்படுறேன் சரி லட்சுமிக்கு அதுக்குள்ள கல்யாணம் பண்ணுமா நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க மாமா நிஜமாவே அவசரப்படுறேம்மா அவளுக்கு வயசு அதிகமாயிட்டு இருக்கிறதுக்காக இல்ல
ஏன் ஆயுசு குறைஞ்சுகிட்டு இருக்குங்கிறதுக்கு. அப்படி சொல்லாதீங்க மாமா. வெங்கடாஜலத்தோட பிள்ளைங்க அவர் செத்ததுக்கு அப்புறம் தன் தங்கச்சிய பத்தி எவ்வளவு உதாசீனப்படுத்தி பேசினாங்கிறது என் காதல இன்னும் எதிரொலிச்சுக்கிட்டே இருக்குமா. அந்த கேதி என் பொண்ணுக்கு வந்துடக்கூடாது. என் கண்ணு முன்னாலேயே என் லட்சுமி மகாலட்சுமி ஆட்டம் புருஷன் வீட்டுக்கு போகணும்மா. அதனால ஒரு நல்ல சம்பந்தம் பார்த்திருக்கேன். இந்த விஷயத்தை பத்தி என் பிள்ளைங்க எல்லார்ட்டையும் பேசணும். அவங்க ஆபீஸ்ல இருந்து வந்தது என்கிட்ட கொஞ்சம் சொல்லுமா. என்னங்கப்பா? நம்ம லட்சுமிக்கு ஒரு சம்பந்தம் பார்த்திருக்கு. மாப்பிள்ள யாருங்கப்பா? காந்தி மார்க்கெட் பக்கத்துல ஒரு பெரிய மில் இருக்குல்ல, அதுக்கு ஓனர் ரங்கசாமி. அவருடைய ஒரே பையன் மோகன் சிக்காகோவில டாக்டரா நல்லா பிராக்டிஸ் பண்ணிருக்க. கல்யாணத்தை பண்ணி அவனை அனுப்பி வைக்கலான்னு அவங்க அப்பா வரவழைச்சிருக்காரு. 15 நாள்ல கல்யாணத்தை பண்ணிட்டு பொண்ணு அழைச்சிட்டு போயிடுவாங்க. அப்படின்னா லட்சுமி கூடிய சீக்கிரம் அமெரிக்கா போறான்னு சொல்லுங்க. அது சரி லட்சுமிங்க. முகூர்த்தம் கூட பாக்க சொல்லி ஐயர்கிட்ட சொல்லிட்டேன். இந்த மாசம் 27ஆம் தேதி நாள் நல்லா இருக்கான். இந்த 27ஆ? ஏன் 27ஆ இருந்தா செய்ய முடியாதா? கை நிறைய பணம் இருந்தா சரி, இந்த காலத்துல 5 நிமிஷத்துக்கு ஒரு கல்யாணம் பண்ணலாம். மேரேஜ் ஏற்பாடு எல்லாத்தையும் நாங்க செஞ்சிடறோம்ப்பா, அந்த பொறுப்பை எங்க கிட்ட விட்டுருங்க. பொறுப்பை ஏத்துக்கிறது இல்லையா, பாரத்தை பங்கு போட்டுக்கணும். சொல்லுங்கப்பா என்ன செய்யணும். இப்ப நான் அங்க எங்கே கஷ்டப்பட்டு உங்க எல்லாரையும் படிக்க வச்சேன், கல்யாணம் பண்ணி வச்சேன், வீடு கட்டினேன். இப்போ என்னால முடியாத இந்த வயசுல கல்யாண பாரத்தையும் ஒருத்தனால சுமக்க முடியல. இங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு கை கொடுத்து கல்யாணத்தை நல்லா நடத்தணும். வரதட்சணை கேட்டாங்களா? 3ஆம் தாரமா கட்டிக்கிறவங்க கூட 3 லட்சம் கேட்கிறப்போ வயசு பையனுக்கு வரதட்சணை கேட்காம இருப்பாங்களா? அப்படி இருந்து ரங்கசாமி நல்ல மனுஷங்கிறதுனால நம்ம சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு 50,000 ஒத்துக்கிட்டார். சரி சரி, வரதட்சணையும் சேர்த்து மொத்த செலவு எவ்வளவு ஆகும்பா? அம்மா சரஸ்வதி, ஒரு சின்ன காகிதத்துல கணக்கு போடுமா. வரதட்சணை 50,000. அண்ணி பிள்ளையார் சுழி போட்டு பத்திரிகை செலவு கணக்கு முதல்ல எடுத்துங்க. 1,000 கார்டு கவர் போஸ்டேஜ் இதெல்லாம் சேர்த்து சுமார் 2,000 ரூபாய் ஆகும். எழுதுங்க. சம்பந்தி வீட்டு பக்கத்துல இருந்து நம்ம பக்கத்துல இருந்து கல்யாணத்துக்கு குறைஞ்சது 400 பேராவது வருவாங்க. அவங்களுக்கு காஃபி டிஃபன் சாப்பாடு ஆளுக்கு 10 ரூபாயாவது ஆகுமே. 10 ரூபாய் எப்படி பார்த்தா? ஸ்வீட்ஸ் பொரியல் ஐட்டம் குறைஞ்சது 10 வகையாவது வைக்கணும் இல்ல. நீங்க இந்த சாப்பாடு செக்ஷன் என்கிட்ட விட்டுருங்க. 1 ஆளுக்கு 20 ரூபாய் எழுதுங்க. நீ 20 எதுக்கு? 10 போதும். அப்பாவோட அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் இல்ல. நீ மாப்பிள்ள வீட்டுக்காரங்க ஏதாவது சொல்லிட்டா மரியாதையா இருக்குமா? நீங்க எழுதுங்க. நீ 400 × 20 = 4 = 8,000. 8,000 போட்டேன் மாமா. ஈர் வரிசை என்னதான் இல்லைனாலும் ஒரு 5,000 ஆகும். வீட்டை சுத்தி சீரியல் பல்ப் செட்டு போடணும், மணமேடம் அலங்காரம் பண்ணணும், அப்புறம் பேண்டு நாதஸ்வரம் ரெண்டும் வேணும். அது மொத்தம் சேர்த்து ஒரு 3,000 ஆகும். எழுதுங்க. நீ அப்ரல் 3,000 ரூபீஸ் தானே, எழுத சொல்லுங்கப்பா. 3,000 மொத்தம் 66,000. அப்புறம் பொண்ணுக்கு ஒரு ஜோடி வளையல், கல்யாண மோதிரம், முத்து நெக்லஸும் செய்யணுமாமா. அவங்க அதெல்லாம் ஒண்ணு கேட்கலாமா? கேட்காம போனாலும் பொண்ணை வெறுங்கையோட அனுப்பி வைக்கிறது ஒண்ணு முறை இல்ல மாமா. நகையே போடாம அனுப்புனா அந்த வீட்டுல அவளுக்கு எப்படி கௌரவம் இருக்கு சொல்லுங்க. அவ்வளவு செய்யணும்னா குறைஞ்சது 10 பவுன் ஆகும். 10 பவுன்னா 32,000 ஈஸி ஆகும். அப்புறம் அதுக்கு செய்கூலி மாமா. கல்யாண செலவை பெரியவங்க 3 பேரையும் போட்டுக்க சொல்லுங்க. நகைக்கான செலவை சின்ன தம்பி கொடுத்துருவான். நானா? 32,000? ஒரு ரூபா இருந்தா கொடுங்க. நீ முதல்ல சோடா குடிக்கணும். அது இல்லையா, இப்ப நான் தரேன். நீ சம்பாதிச்சு எங்கிட்ட வாங்கின கடனை அடிச்சு. இது பெருந்தன்மையான யோசனை, போடுங்க என் பேர்ல. அவ்வளவு பணம் உங்ககிட்ட மட்டும் எங்க இருக்கு சரஸ்வதி? பணம் இல்லைங்க, என் நகைங்க இருக்குல்ல. வேண்டாமா, நான் உனக்கு நகைகளை செஞ்சு போறதை விட்டுட்டு நீ போட்டுக்கிறத வாங்கி கொடுக்கறதா? வேண்டாம் மாமா. லட்சுமி என் நாத்தனாரா மட்டும் இல்லாம நான் பெத்த மகளா இருந்தா குடுக்க மாட்டேனா? மக கல்யாணத்துக்கு கூட நகைங்க போடல. இவெல்லாம் ஒரு தாயான மத்தவங்க பேச மாட்டாங்க. குறைஞ்சது என் மனசுலயாவது எனக்கு ஒரு மக இருக்கான்னு நினைக்க விடுங்க மாமா. என் மகளை என் நகைங்களால என் கையால அலங்கரிச்சு அனுப்பி விடுங்க. ஒரு சின்ன விஷயம், இவ்வளவு செலவு பண்ணி லட்சுமிக்கு இந்த சம்பந்தத்தை. ஆமா, அவளுக்கு வயசாயி போயிடுச்சா என்ன? சின்ன பொண்ணு, இப்ப என்ன அவசரம்? இந்த வார்த்தையை நீங்க கேப்பீங்களா இல்லையான்னு வந்ததுல இருந்து நானும் பாத்துட்டு நிஜமாவே அவசரப்படுறேன்டா. ஏன் தெரியுமா? நான் இல்லைன்னா இந்த வீட்டுல அவ கல்யாணத்தை நீங்க எவ்வளவு விமர்சையா நடத்துவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் நான் உயிரோடு இருக்கும் போதே அவ கழுத்துல 3 முடிச்சு போட வச்சு நான் அது அட்சதையை போட விரும்புறேன். சொல்லுங்க, உங்க ஒவ்வொருத்தாலும் எவ்வளவு தர முடியும்?
சொல்லுனே மூத்தவன் நீ முதல்ல சொல்லு. என் பிஎஃப் மேல கடன் வாங்கலாம், அதுவும் 10,000 மேல கிடைக்காது. 10,000? நீ எவ்வளவு தரேடா? உங்களுக்கு தெரியாதது இல்ல, என் பிராக்டிஸ் இப்ப ரொம்ப மோசமா இருக்கு. நான் ஜெயிச்சு கொடுத்தவனுங்க எல்லாம் என்ன ஏமாத்திட்டு போறானுங்க, தோத்தவங்களால பணம் கொடுக்க முடியல. தங்கச்சிக்கு இப்ப கல்யாணங்கிறதால எவன் கால்லயாவது விழுந்து 3,000 கொடுக்கறேன். 3,000? நீ என்னடா வந்து? நானும் தரேன்பா, நாங்க ரெண்டு பேரும் வயத்த வாய கட்டி கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்கோம், ஒரு 5,000. 5,000? 2,000 தான் இருக்கு பேங்க்ல. ஆமா, 2,000 கொடுத்துறேன். 1,00,000 செலவுக்கு சம்பாதிக்கிற பிள்ளைங்க ஒத்துக்கிறது 15,000 மட்டும்தான். நல்லா இருக்குடா, அது கூட தேவையில்லை. அந்த பணத்தை உங்க செலவுக்கே வச்சுக்கோங்க, உங்க பணம் பைசா கூட தேவையில்லை. அப்ப லட்சுமி கல்யாணம் செய்யறேன்டா? கூட பிறந்தவங்கிற முறையில 10, 3, 2 சொல்லிட்டு ஒதுங்கிட்டீங்க. நான் பெத்த பொண்ணுக்கு நானும் ஒரு தொகையை சொல்லிட்டு ஒதுங்கிக்க முடியாது. உங்ககிட்ட இருந்து 10,000 மேல வராதுன்னு நினைச்சேன், கொஞ்சம் தாராளமாவே தர்றேன்னுட்டீங்க. நல்லா இருக்கு. உங்க அம்மா எவ்வளவு துரதிருஷ்டசாலிடா, பாவம். இன்னைக்கு அவ உயிரோடு இருந்திருந்தா பொண்ணு கல்யாணத்துக்கு தான் பெத்த பிள்ளைங்க போடுற பிச்சையை பார்த்து நெஞ்சு வெடிக்கிற அளவுக்கு சந்தோஷப்பட்டிருப்பா. பரவாயில்ல, உங்க உதவி இல்லாமலே என் பொண்ணு கல்யாணத்தை நடத்துறதுக்கு நான் ஒரு முடிவெடுத்தேன். என்னது? இந்த வீட்டை விற்க போறேன். அடமானத்தில் தான் இருக்கு. அந்த மாறுவாடி கிட்டே இந்த வீட்டை வித்து வர்ற பணத்துல என் பொண்ணுக்கு கல்யாணம் செய்யறேன்.